உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இனி வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிக்கலாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து தோல் நல்லா சீவிக்கலாங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இனி வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டான ஷேப் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் கட் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸ்க்கு நீங்கள் கட் பண்ணினா தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்புறம் வந்து சிப்ஸ் மாதிரி போயிடுவோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இனி வந்து நம்ம நீள நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த திக்னஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு கரெக்டான ஷேப் வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மேலே கீழே ரெண்டு சைடு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும். நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நான் அப்படியே கட் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி எல்லா இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நார்மல் வாட்டர் தாங்க. அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், ஸ்டார்ச் எல்லாம் வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்குங்க. அதனால் நம்ம வந்து தண்ணியில் வந்து போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்குல வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லைங்க, அளவான சூடு இருக்கிற தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேங்க. இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து இதில் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்யலாங்க. வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம வந்து தண்ணி ஒரு துளி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சுத்தமாக இப்போ தண்ணியே இல்லைங்க, நம்ம வந்து இனி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இனி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம ஒன்றா போட ஆரம்பிச்சுக்கலாங்க. நம்ம வந்து 2 தடவை ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதனால் வந்து இது வந்து ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் போதும், இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதுங்க. நம்ம எடுத்து இன்னொரு தடவை ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி இருந்தாலும், அதனால் இதோட போதுங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அப்புறம் நல்லா ப்ரௌன் ஆகிடும், அதனால் போதும், நம்ம எடுத்துடலாங்க. இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொருக்கா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சப்போஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம இருந்தால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா வேணுங்கிறப்ப நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இன்னொருக்கா ஃப்ரை பண்ண போகிறோங்க. இன்னும் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம இன்னொருக்கா போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த தடவை நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த கொதி அடங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பெப்பர் பிடிச்சா பெப்பர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, ரெண்டுமே நல்லாயிருக்கும்.
பொதி அடங்கிட்டுங்க, நம்ம எடுத்துடலாம். பாருங்க இப்போ பொதி நல்லா அடங்கிடுச்சு, இனி வந்து நம்ம எடுத்துடலாங்க. இதுக்கு மேலே விட்டோம்னா அப்புறம் கருந்த மாதிரி ஆயிடும். பொதி இப்படி இருந்தால் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா இருக்குங்க. நம்ம வந்து இனி எடுத்துடலாங்க. பாருங்க லைட் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் நல்லா இருக்குங்க. இதை எடுத்துட்டு மிச்சிருக்க பொட்டேட்டோவையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ஃப்ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து பெப்பர் உப்பு தான் போட போறேன். உங்களுக்கு வந்து வரமிளகாத்தூளுடைய டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க அதை போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதாங்க. இதை அப்படியே நல்லா குளிச்சு விட்டோம்னா உப்பும் பெப்பரும் நல்லா கலங்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக எப்பாவது ஒரு நாள் தாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்பாவது ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லை, வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க, அவ்வளோதாங்க. இனி நம்ம வந்து சூப்பராக சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்களுங்க. டேஸ்ட் வந்து மாறவே இல்லைங்க. எப்படி நம்ம கடையில் சாப்பிடுவோம் அதே டேஸ்ட்டில் இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.